இது கிளாரட் வலை ஒலி உள்ளமெங்கும் எரை ஒலி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இறை ஆசீரால் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எனதருமை சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அதிகாலை வேளையிலே என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளின் ஆன்மீக உணவு இறைவாக்கினர் எரேமியா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரம் 3, இறை வசனம் 17. ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு எல்லா மக்களினத்தாரும் எருசலேமில் வந்து கூடுவர். தங்கள் தீய இதய பிடிவாதத்தின்படி இனி நடக்க மாட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, பிடிவாத குணத்தால் நாம் ஒற்றுமையை இழந்து நிற்கின்றோம். நான் பிடித்த வாதமே சரி என்று வாழ்வதால் உறவு முறிவுகள் ஏற்படுகின்றன. இல்லங்களில் குழப்பங்களும் மனக்கசப்பும் அதிகமாகின்றது. அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக வற்றத் தொடங்குகிறது. ஏன் பங்குகளும் திருஅவையும் கூட பிடிவாத குணத்தால் பிளவுபட்டு இருக்கின்றன. அதிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் நாம் கனிவும் சகிப்புத்தன்மையும் தாழ்ச்சியும் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அதற்காக ஜெபிப்போமா? மன்றாடுவோமாக. வாழ்வெளிக்கும் அல்லலே இறைவா, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம். பிடிவாதம் எனும் நோய் எங்களை அலைக்கழிக்கின்றது. அமைதியை இழந்து நிற்கின்றோம். எனக்கே எல்லாம் தெரியும் என்ற மததையிலும் சுயநல சிந்தனையிலும் இந்த பிடிவாத குணம் எங்களை மூழ்கடிக்கின்றது. என்னை மாற்றும், எங்களை மாற்றும் இறைவா. எனக்கு கனிவையும் சகிப்புத்தன்மையும் தாழ்ச்சியையும் கொடையாக தாரும். இந்த அதிகாலை வேளையிலே முழங்காலிட்டு உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றேன் இறைவா. எனக்கு தாழ்ச்சியை, கனிவை, சகிப்புத்தன்மையை தாரும். நான் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டினையும் அமைதியையும் வாழ செய்ய எனக்கு வேண்டிய அருளை தாரும். அவற்றின் தூதுவனாக இருக்க என்னுடைய இதயத்தை நீர்தாமே உசுப்பிவிடும், என்னை மாற்றியருளும், வழிநடத்தும் இறைவா. அன்பார்ந்தவர்களே, எல்லாமல்ல இறைவன் உங்களை தாழ்ச்சியாலும் சகிப்புத்தன்மையாலும் கனிவாலும் நிரப்பி பாதுகாத்து வழி நடத்துவாராக. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.